இட்டு பொறுத்தின் மலை இந்த விடையில் என்ன விஷயம் பார்க்க போற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 லைவ் அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கேர்ள்ஸ் எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க ஒரு டாபிக், ஸோ லவ் டாபிக். சுனிதா வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ சுனிதா, அன்ஷிதா, அதுக்கப்புறம் அஜய், ஆனந்தி, ஜாக்லின் இவங்க எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ சுனிதா வந்து ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் அன்மேரிடுன்னு வச்சுக்கோங்க, இப்போ இந்த வீட்டில் உங்களுக்கு யார் யார் பேர் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் நேமும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு தீபக்கு வந்து பேர் வந்து பவித்ராஜனி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தர்ஷிகாவுக்கு வந்து முத்து பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அர்ணவுக்கு வந்து அன்ஷிதா பேர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தர்ஷா குப்தாவுக்கு வந்து அருண் பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சௌந்தர்யாவுக்கு வந்து விஜய் விஷால் பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா ஆஜய் ஆனந்தி உட்காந்துட்டு இருக்காங்க. சரி உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது வந்து அதுதான் யாரோ முத்துன்னு சொன்னாங்களே, நான் முத்துவை எப்பயோ அண்ணான்னு கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்ல. அதுக்கப்புறமா வந்து ஜாக்லின், ஸோ ஜாக்லின்க்கு யார் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வந்து சரி ரஞ்சித் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது. உடனே வந்து என்னடி அப்பா கேரக்டர் பண்ணவங்கள போய் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா அப்பாடி அப்படிங்கிற மாதிரி வந்து கலாய்ச்சிட்டேன், சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து சத்யா வந்து மறந்துட்டாங்க. ஸோ சத்யா அப்படின்னு சொன்னேன், ஏ ஆமாம் சத்யா வந்து தர்ஷா குப்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க இதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி என்னமோ தெரியல எல்லாருமே திடீர்னு லவ் கண்டென்ட்டாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கங்கே உள்ளே வந்து ஹிண்ட் மாதிரி எதாவது கொடுத்தாங்களா இல்லை என்ன கதை அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஒவ்வொரு பக்கமும் லவ் கண்டென்ட்டாக வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.